ay, fatal, canaria, ayo, ama, ஆமா, நேத்தி காலில் காட்டையால அடிச்சிட்டாரு. அப்புறம் தங்க கலர்ல என்னமோ கொடி கொடுத்தாரு. கண்ணாடிய காணோம், தலைகால் புரியல. பாத்தியா, கண்ணாடி காலில் மாட்டி இருக்கு. மாமாட்ட சொல்லி இதெல்லாம் எனக்கு கொடி கொடுக்க வேணாம் அண்ணாக்கா. சரி, கட்டாத விடுறேன். ஐயோ, அம்மா, அம்மா, என்ன விட்டுடு, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க முதலாளி, என்ன காப்பாத்துங்க முதலாளி, என்ன காப்பாத்துங்க. எந்திரிமா, எந்திரி, எந்திரி, அழாதம்மா, அழாது. என்ன நடந்துச்சுன்னு பயப்படாம சொல்லு. நான் வீடு பெருக்கிட்டு இருக்கும் போது அசோகேஜமா எனக்கு எழுதிட்டாருங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிடுறேன். ஊரா வாய, தொழிலாளிகள் எல்லாம் என் உயிருக்கு உயிரானவங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்கிக்க முடியாது. அந்த பொண்ணு நம்ம கூட போறக்கார சகோதரி மாதிரி அவளுக்கு போய் துரோகம் பண்ணிருக்கா. நம்ம குடும்ப கௌரவத்தையே நாசமாக்கிட்டியா. பொண்ணுகளுக்கு துரோகம் பண்ணுவியா? எல்லாரையும் தங்கச்சியா நினைக்க போறீங்க. ஐயோ, அம்மா, அம்மா கிட்ட சொல்லு. பெல்டால அடிக்காதீங்க மாமா, வெல் ரொம்ப வலிக்குது மாமா. கையால அடி மாமா, கையால அடியா. கையாலையா? மாமா, கண்ணாடி உடஞ்சு போயிடு மாமா. கண்ணு தெரியா, கண்ணாடி உடஞ்சு. ரத்னம், அசோக்கோட சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன இருந்தாலும் இழந்த உங்க அக்காவோட மானத்தை என்னால திருப்பி தர முடியாது. ஆனாலும் அவங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செய்யுது. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. முதலாளி, உங்க இறக்க மனசு யாருக்கும் வராது முதலாளி. என் கடமை இத்தனை செஞ்சு நீங்க நல்லா இருக்கணும் முதலாளி. ஓய் முதலாளி, ஓய் முதலாளி, ஓய் முதலாளி, ஓய் முதலாளி, ஓய் முதலாளி. அங்கதான் அங்கதான் ரொம்ப வலிக்கு சார். உங்க அப்பா இறந்தப்புறம் இந்த சொத்தையெல்லாம் கவனிச்சு ஆள் இல்லையேன்னு நினைச்சு, என் கூட பிறந்த தம்பி உதவியா இருப்பான்னு நினைச்சு எல்லா பொறுப்பையும் அவங்கிட்ட ஒப்படைச்சு. ஆனா நான் நினைச்சதுக்கு நேர் மாறாடிச்சேப்பா. அம்மா இப்படியே விட்ட அப்புறம் மாமா என்ன அடிச்சு கொன்னுடுவாரு. நான் செத்து போனாலும் போயிருவேன், அதனால இங்க இருந்து ஓடி போயிடலாமா? நாம நமக்கு சொந்தமான இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு நாம ஏன் ஓடி போகணும்? சரி, அப்போ இங்கே இருந்துடலாங்கறியா? அப்போ நான்
மாமா கிட்ட சொல்லி ஒரு உதவி கேளு. என்ன அவரு அடிச்சதுல கண்ணாடி உடஞ்சு போச்சு, இப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் மங்களா தெரியுது, நீ கூட மங்களாதான் தெரியற. மாமா கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறியா? வாங்கி கொடுக்குறேன்ப்பா. சரி, அழுகாத கண்ணாடி வாங்கினீங்க, அழுகாத கண்ணாடி வாங்க. நீ ஒருத்திதான் சொல்ல மாட்டியம் சொல்லிட்டு அந்த பொண்ணு கெடுத்துட்டானா? செட்டப்பு எல்லாம் நான் பண்ணது. இப்போ அவன் ரொம்ப கெட்டவன், காமவெறி உள்ளவன், ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்புறம் அவன் இப்படியே மக்கு பயிலா இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான். அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிக்கிற 220 எஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான். பாக்குறோம் பாரு, ஜோலி கொஞ்சம் ஆட்டு. ஓம் சக்தியே, ஓம் ஓம் சக்தியே, ஓம் ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் நினைச்சு அசோக் பேருக்கு ஒரு சீட்டு எடுறா கண்ணா, சீக்கிரம் எடுறா கண்ணா. ஏய் அசோக் பேரராசிக்கு வந்த படம் பார்வதி பரமசிவன். பாரப்பா பரமசிவன் வந்தாரப்பா, பார்வதியும் பக்கத்தில் துணை நின்றாளப்பா, கூரப்பா குமரனின் அருளாலே குடும்பத்தில் பெண் ஒருத்தி வருவாளப்பா. தமிழ்ல சொல்லுங்களேன். சும்மா அப்போ என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா? ஏமா அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, சொத்து பூரா இவன் பேர்ல இருக்கு, ஆனா என் தம்பி இவன் ரெண்டு கட்டானா வளர்த்துட்டான், அதனால யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவலையே படாதீங்கம்மா, இந்த பேராசிப்படி கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்தே தீரும்மா. வாங்கம்மா. வாயா, இன்னைக்கு வசூல் எவ்வளவு? அட இத விடு, இத விட பெரிய வசூல் பண்ற அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அது நெய்யாது. எப்படி யோசனை? அருமையான யோசனையா, அடிச்சு விடுவோம். மங்கம்மா. மாமா. என்னது, மாமாவா? ஆமா, இனிமே நீ எனக்கு மாமா தான். அப்படிதானா? சின்ன மாமா. எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா. சகாயமான விலை எது எடுத்தாலும் ஒரு ரூபாயா? எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா தான் சார். வாத்தில சார், தட்டு ஒரு ரூபா, ஊதல் ஒரு ரூபா, வாத்து ஒரு ரூபா, பொம்மை ஒரு ரூபா. சரி, அப்ப அந்த ஊதி கொடுங்க. அது வேணாம், எச்சி வேற கொடுங்க. நல்ல ஊஜம். என்ன அடிச்சிட்டு போற? நான் ஒண்ணு இடிக்கல, நீங்க தான் வந்து இடிச்சுட்டு சட்டையெல்லாம் முடிச்சு கண்ணாடி போட்டுக்கே. கண்ணு தெரியல உனக்கு? புது கண்ணாடி, நல்லா கண்ணு தெரியும். இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், நான் அம்மாவை கூட்டி சொல்லிடுவேன். அம்மா 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 சொல்லுற ராஸ்கல். ஒரு பெரிய இடத்து பிள்ளை போட்டு அடிக்கிறியே, போயா போனா. உதவி செஞ்சது செஞ்சீங்க, மூக்குல ஒரு குத்து விட்டுருக்கலாமே. நானே அடிச்சிருப்ப, அம்மா வரட்டுமேன்னுதான் காத்துக்கிட்டு இருந்த. ஊதி
இதோ பாருமா. நீ யாருமா? என்ன கட்டை புடிச்சு இழுத்தவன கழுத்து புடிச்சு தள்ளினாங்க. அவங்கதான் அவங்க. என் பேரு மங்கம்மா. அப்படியா? உங்க அப்பா அம்மா? மாமா மட்டும் இருக்காரு. எனக்கும் ஒரு மாமா இருக்காரு. ரொம்ப. நீ எங்கம்மா இருக்க? அதோ அந்த வீட்டுல நான் வரேன். மங்கம்மா வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான். ஏதோ கால வித்தியாசத்தினால அப்பா அம்மா வாஸ்தியெல்லாம் இழந்து இப்ப ஏழை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பொண்ணா இருந்தாதான் என் பையனை நல்லா பாத்துக்குவான். என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னா சரி மாமா. அப்போ கல்யாண செலவெல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை என் தம்பிக்கு தெரியாம நடத்தணும். அவனுக்கு தெரிஞ்சா இத நடத்த விட மாட்டான். அதனால நம்ம வரைக்கும் கோவில் வச்சு தாலி கட்டிக்கலாம். நானும் ஒரு சின்ன சிக்கல் இந்த தாலி கட்டுற விஷயத்துல. என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த முடிச்செல்லாம் சரியா போட வராது. பைஜாமா முடிச்சே அம்மாதான் போட்டு விடுவாங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க மாப்பிள்ள. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துனாலே மம ஜீவனேசுனாம் கண்டே பத்னாதே ஜீவித சர்வாந்ததம் சரமானம் பவதி சதா யுஷ்புஷா இதேந்திரிய அனுஷேந்திரிய பிரதிதிஷ்டாதி. எங்களுக்கு அதுவே போதும் மாப்பிள்ள. நான் அன்னைக்கு நான் உங்க சட்டையை பிடிச்சி எடுத்து மனசு வச்சுக்கிட்டேன். தங்கச்சியோட சட்டையை பிடிச்சி எடுத்து அடிச்சிடாதீங்க. ஐயா அன்னைக்கு நான் உங்களையே அடிக்கல, இவங்களை அடிப்பேனா? அழ வேணான்னு சொல்லுங்க சின்ன மாமா. தங்கச்சி தங்கச்சிமா மாப்பிள்ள சொல்லுபடி கேளுமா. சொல்லட்டுமா? ஆளக்கூடாது. அப்ப வீட்டுக்கு போயிடலாம். நீங்க ஒத்துக்கிட்டாரா? நீங்க ஒத்துக்கலன்னா எப்படி? என்னதான் இருந்தாலும் கடவுள் உங்களோட கொஞ்சம் பெரியவர் தானே. நீங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க போயிட்டு வர மாமா. யார் ராணி? ஜம்போ. அது நான் மாயாண்டி, மங்கம்மாவோட மாமா. இந்த கல்யாணம் எங்க நடந்துச்சு? கோயில்ல. பாபா